தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஏப்ரல் 27 காலை வலுப்பெற்று வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. தற்போது இது வட தமிழகத்தின் கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது இன்று மாலைக்குள் புயலாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 1, 30 மற்றும் மே 1 ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் 29, 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 28 கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஏப்ரல் 27 காலை வலுப்பெற்று வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. தற்போது இது வட தமிழகத்தின் கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 1180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இது இன்று மாலைக்குள் புயலாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஏப்ரல் 30 மாலை வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி நகரக்கூடும். மழையை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் 1, 30 மற்றும் மே 1 தேதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் 27, 28 ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் 29, 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் 28 கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை இல்லை இல்லை இப்போத்தி நிலைப்பொறியை பொறுத்த வரைக்கும்